போரும் நீ ரொம்ப ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் ஆண்டு விட்டாய், வயசா எடுத்து ராஜ்யத்தை ராமன் கிட்ட கொடுத்துட்டு நீ ஓடி போயிடு. இப்பேற்பட்ட நல்லாட்சியை நான் வழங்கி இருக்கிறேன், ஏன் ஓடிப்போன்னு சொல்லுகிறீர்கள்? ராமன் ஒவ்வொரு பிரஜையோடும் அப்படி நெருக்கமா பழகுவாராம். ராமன் ராஜாவாக ஆவதில் எங்களுக்கு விருப்பம் என்று மக்கள் அனைவரும் சொன்னார்கள். 24 வயசு ராமனுக்கான உடனே இவனுக்கு பட்டம் கட்டி விடலாம் என்று தசரதனுக்கு ஆசை எழுந்தது. தானா முடிவு எடுக்கல, அவர் அரசன் தான், இந்த காலத்து அரசர்களா இருந்தா நான் முடிவு பண்ணேன்ட்டு பட்டம் கட்டியிருப்பா. அவர் பண்ணவில்லை. மந்திரிகள் எல்லாம் முதல்ல அழைச்சார். அழைத்து ராமனுக்கு பட்டம் கட்டலாமான்னு கேட்டார். அவர்கள் அனைவரும் அனுமதி கொடுத்தார்கள். அடுத்தது ஊர் மக்களுடைய பிரதிநிதிகளை எல்லாம் அழைச்சாராம். மக்களையெல்லாம் அழைத்து உங்களுக்கு என்ன அபிப்பிராயம், ராமன் ராஜ்யம் ஆள்வதற்கு சரியானவன் தானா, உங்கள் அபிப்பிராயம் என்ன தசரதன் கேட்டார். அவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரே குரலில் ஒரே ஒரு பதில் சொன்னார்களாம். தசரதா போரும், நீ ரொம்ப ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் ஆண்டு விட்டாய், வயசா எடுத்து ராஜ்யத்தை ராமன் கிட்ட கொடுத்துட்டு நீ ஓடி போயிடு. இப்படின்னு மக்கள் அனைவரும் சேர்ந்து சொன்னார்கள். தான் தெரிவிக்கிறார், அநேக வருஷ சாகசிரஹா விருத்தஸ்துவமசி பார்த்திவ, பல்லாயிரம் ஆண்டுகள் அடுத்து விருத்தஹா அசி, நீ வயதானவனாக ஆகிவிட்டாய், இனிமே நீ ராஜ்ய பொறுப்பை எல்லாம் பார்க்க வேண்டாம், ராமனுக்கு பட்டம் கட்டி நீ ஓடி போய்விடுன்னு சொன்னார்கள். தசரதனுக்கு ஒரு பக்கம் ரொம்ப ஆனந்தம், சரி ராமனை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள்னு ஆனந்தம், ஆனால் ஒரு பக்கம் வருத்தம் இருக்கும். இல்லையோ, இத்தனை நாள் எவ்வளவு நல்ல ஆட்சியை கொடுத்திருக்கிறேன், தசரதன் அயோத்தியை ஆளும் போது ஒரு இடத்துல வித்வானாக அல்லாமல் படிக்காதவன் கிடையாதான், நாஸ்திகன் கிடையாதாம், திருடன் கிடையாதாம், வியாதி கிடையாதாம், அகால மரணம் கிடையாதாம், இந்த எந்த தீமைகளுமே கிடையாது. இப்பேற்பட்ட நல்லாட்சியை நான் வழங்கி இருக்கிறேன், ஏன் ஓடிப்போன்னு சொல்லுகிறீர்கள்? அப்படி என்ன ராமனிடத்திலே குணத்தை கண்டீர்கள் என்று கேட்ட. நான் என்ன தவறு செய்து விட்டேன், ராமன் என்ன நல்லது செய்து விட்டார், ஏன் என்னை விட்டு ராமன் ஆசைப்படுகிறீர்கள்னு தசரதன் கேட்டார். அப்ப மக்கள் எல்லாம் சேர்ந்து சொன்னா, நீ ஒன்னும் பெரிய தவறு செய்தாய்னு சொல்ல முடியாது, ஆனா ஒரே ஒரு தப்பு, இவ்வளவு குணசாலியான ஒரு பிள்ளைய பெற்றிருக்கியோ இல்லையோ, அதுதான் நீ பண்ண தப்புனாலும், நீ நன்னாத்தான் ஆட்சி புரிந்தாய், உன்னிடத்தில் அன்பு இருக்கு, ஆனா அந்த ஆட்சி தொடரணும்னால் உன்னை விட சுமாரா ஒரு பிள்ளைய பெற்றிருந்தால், ஐயோ அவன் வேண்டாம் நீயே ஆட்சி பண்ணுன்னு நாங்கள் சொல்லியிருப்போம். பகவோன் ரிப கல்யாண குணாகா புத்திரஸ்ய சந்திதே, உன் மகன் இவ்வளவு கல்யாண குணங்களோடு இருந்தால் யார் தான் வேண்டாம்னு நீ சொல்ல மனசு கொண்டிருப்பார்கள். ராமன் ஒவ்வொரு பிரஜையோடும் அப்படி நெருக்கமா பழகுவாராம். வியசனேஷு மனுஷியானாம் பிருஷம்பவதி துக்கிதா, உற்சவேஷு சர்வேஷு பிதேவ பரிதுஷ்யத்தின்னு அந்த மக்கள் சொல்லுகிறார்கள். இந்த கொண்டாட்டம் எல்லாம் ராமனுடைய குணங்களை மக்கள் கூறுகிறார்கள். யாருக்காவது ஒரு குடும்பத்தில் ஒரு வருத்தம் ஏற்பட்டால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தாய் வருத்தப்படுவதற்கு முன்னால் முதல்ல ராமன் செய்து கேட்ட உடனே அவர் வருத்தப்படுவார். ஐயோ நம்ம ஊர்ல நம்ம நாட்டுல ஒருவனுக்கு ஒரு தீமை நடந்ததேன்னு ராமன் வருந்துவாராம். அதே போல ஒரு வீட்டுல ஒரு நல்ல நிகழ்வு ஏற்பட்டதென்றால் அதற்கு முதல் ஆளாக சந்தோஷப்படுபவரும் ராமனாகத்தான் இருப்பாராம். அதனால் அந்த ராமன் தான் எங்களுக்கு வேண்டும். இச்சாமோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவர்த்தானனம், ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார்கள். ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறத நாங்க சேவிக்கணும் அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லியிருக்கலாம் இல்லையோ, அப்படி கூடாதான். ராமன் பட்டாபிஷேகம் ஆகி ஊர்ல அப்படி ஊர்வலம் வரணுமா. ராமனுக்குன்னு ஒரு யானை சத்ருஞ்சயன் அந்த யானைக்கு பெயர். அந்த யானை மற்ற சாதாரண யானை எல்லாம் 15 அடி இருக்கும்னால் இந்த யானை 25 அடி இருக்குமா. ஏன்னா சின்ன வயசுலேருந்து ராமன் தொட்டு தடவி தடவி வளர்த்ததுனால சாதாரண யானையை விட ரொம்ப உயர்ந்ததா இந்த யானை இருந்தது. அந்த யானைக்கு மேல ராமன் ஏறி அமர்ந்து கொள்ள வேண்டும். கீழே நிற்கிறதுக்கு கூட இடம் இல்லாமல் ஊர் மக்கள் எல்லாம் திரண்டு அப்படியே நிற்கணும். ராமனுக்கு பின்னால் லக்ஷ்மணன் அமர்ந்து கொண்டு அவருக்கு சாமரம் போட்டுட்டே வரணும். அந்த சாமரத்தினால ராமனுடைய முகம் மறைக்கப்படுமோ இல்லையோ, சாமரம் வீசுறான்னா பெருமாளை நேரம் சேவிக்க முடியாது, முகம் மறைக்கப்பட போகிறது, கொடை வேற பிடிச்சிருப்பா. அப்போ ஒரு பக்கம் கொடை, ஒரு பக்கம் மக்களுடைய தள்ளுமுள்ளு, ஒரு பக்கம் சாமரத்தினுடைய வீச்சு,
இத்தனை உபதிரவங்களுக்குள்ளே எப்படியாவது முட்டி மோதி ராமனுடைய திருமுகத்தை நாங்கள் சேவிக்கணும், இப்படி சேவிக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுகிறோம், ராமன் ராஜாவாக ஆவதில் எங்களுக்கு விருப்பம் என்று மக்கள் அனைவரும் சொன்னார்கள். அப்ப அவர்களுக்கு ராமனிடத்துல என்ன ஆசை வந்ததுன்னால், அரசன் என்று தள்ளி இருந்து விடாமல் ஒவ்வொரு பிரஜையோடும் அவ்வளவு அழகாக பகவான் பழகுவாராம். யாராவது ஒரு நாள் இன்னைக்கு நான் ராமனை சேவிக்கலன்னு நினைச்சால் அப்ப நான் வாழ்வதே வீண் நினைத்துக் கொள்வார்களாம். எச்ச ராமம் நபஷ்யேத்து எஞ்ச ராமோ நபஷ்யதி ச பவேன் நிந்திதோ லோகே ஸ்வாத்மாப்யேனம் விகருஹதேன்னு வால்மீகி தெரிவிக்கிறார். யாராவது ஒருவர் தான் ராமனை பார்க்காவிட்டால் நான் இன்னும் ஏன் உயிரோடு இருக்கேன் அப்படின்னு தன்னைத்தானே நொந்து கொள்வாராம். அது கூட பெருசு கிடையாது, ராமன் யாரையாவது பார்க்காவிட்டால் ஊரெல்லாம் சேர்ந்து அவரை ஏசுமா, அது எப்படி முடியும்? நாம ராமனை சேவிக்கிறதுக்கு அவர் வந்தார்னா மக்கள் எல்லாரும் சேர்ந்து ராமனை சேவித்து விடலாம், அதுவான் நடக்கக்கூடிய காரியம். ராமன் ஒவ்வொரு குடிமகனையும் பார்க்கணுங்கிறது நடக்கக்கூடிய காரியமானால் அந்த அளவுக்கு ராமன் ஒவ்வொருவரோடும் சௌசீல்யத்தால பழகுவார். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.